வணக்கம், இது நிகிதா ஸ்லாக்ஸ் சேனல். இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வந்து சேரும். சரி, இப்போது இந்த ரெண்டு சூட் கேஸு இதெல்லாம் வச்சுட்டு உக்காந்துருக்காங்களே, என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் அந்த ஃபைலு, டாக்குமெண்ட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் தான். பாதி வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக எடுக்கிறதெல்லாம் பீரோவில் இருக்கும், மற்றதெல்லாம் லாஃப்டில் இருக்கும். வந்து அதை ஒவ்வொரு தடவையும் ஏறி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவேன் நானுங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னா அப்படியே பையன் வரட்டும், அவங்க அப்பா வரட்டும், அப்படியே வெயிட் பண்ணி அவ்வளோ லேட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு வழியாக இப்போ தான் எல்லாத்தையும் கீழே இறக்கி தனித்தனியாக பிரித்து வச்சோம். பிரித்ததில் பார்த்திங்கன்னா பாதி இது வந்து கொஞ்சம் தான் வந்து யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்டு, மற்றது எல்லாம் வந்து வேஸ்ட்டு டாக்குமெண்ட்டு. வந்து அதான் இப்போ வந்து அந்த பக்கம் கிடக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். இந்த ஃபைலு எல்லாம் நிறைய வேஸ்ட்டு. இந்த இவ்வளோ தான் யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்ஸு. இப்போ இது வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து மிஸ்லேனியஸ் ஐட்டம், அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் பையனோடது, அப்புறம் என்னோடது எல்லாமே இது வந்து இதுதான் எங்கள் நாத்தனார் பையனோடது. இது வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது ரொம்ப ரேர் ஃபைல் இது. வந்து இது என்ன பேப்பர், இது வந்து இது எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸு ஃபைலு. இது வந்து டாக்குமெண்ட்ஸு. ஆமாம், இது வந்து டாக்குமெண்ட்ஸு. இது வந்து என் பையனோட ஃபைலு. வந்து இது வந்து இதுவும் டாக்குமெண்ட்ஸ் தான், இதுவும் டாக்குமெண்ட்ஸ் தான். அப்புறம் இது வந்து எங்களோட ஃபைலு, ஃபேமிலி ஃபைலு, அதாவது எல்லாரோட இன்சூரன்ஸு. அப்புறம் வந்து இது ஜாதகம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்புறம் என் பொண்ணோட மெடிக்கல் ஃபைல் இது. அப்புறம் என் பொண்ணோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஐட்டம். ஆமாம், வந்து இது வந்து என்னோட மெடிக்கல் ஃபைலு. மெடிக்கல் ஃபைலு ரெண்டு இருக்கும். இது மட்டும்தான் இங்கே பீரோவில் இருந்துச்சு, மற்றெல்லாம் லாஃப்டில் இருந்துச்சு. இப்போ எடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து இங்கே கீழே வைக்க போகிறோம். இது வந்து என் கணவரோடது. வந்து இவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் அந்த இதுவில் பாருங்கள், அதில் வந்து ஒரு இது, அதுவும் டாக்குமெண்ட் தான். அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்து நாங்கள் தேவைப்படுற ஃபைலு. மற்றது எல்லாமே வந்து தேவையில்லை தான். சரி, இது இவ்வளவையும் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை வந்து இதில் எடுத்து கவரில் எடுத்து போட்டு வைப்போம் அப்படின்ட்டு. அந்த பிளாக் கலர் கவர் தான் சரியாக இருக்குது. ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு, போட்டு அடுக்கி வச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த அடுத்த சூட்கேஸ், அந்த எல்லோ கலர் சூட்கேஸ். ஃபஸ்ட் ரெண்டு சூட்கேஸில் தான் அந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு. சரி, அந்த எல்லோ கலர் சூட்கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து அப்போது புக்ஸு, அதாவது இந்த கம்பெனி ப்ரோக்ராமுக்கு போன பேப்பர்ஸு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணிவிட்டு நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் இட்லி பொடி செய்கிறதுக்காக வந்தோம். இட்லி பொடியில் வந்து உளுத்தம் பருப்பு வந்து 2 கப்பு, அதாவது பெரிய கப்பாக இருக்குது பாருங்கள், 2 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, மிளகு வந்து 1¼ கப்பு, இந்த தனியா 1¼ கப்பு, எள்ளு 1¼ கப்பு, மிளகாய், அப்புறம் பெருங்காயம் இவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம்
ஒன் பை ஒன்னாக வறுக்க வேண்டியதான். வறுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை வறுக்கணும், அப்புறம் மிளகாயை வறுக்கணும். மிளகாய் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு வறுத்தா நெடி தெரியாது, அதனால தான் உப்பும் போட்டு வறுத்து ஆற விட்டு அரைக்கணும். அதான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த பொடி எப்படி செஞ்சோம் என்னன்னு ஒரு சின்ன கதை ஸ்டோரி இல்லை, நாங்கள் இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செட்டிப்புண்ணியம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில் ஹயக்ரீவர் கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நாங்கள் போயிருந்தோம். போனப்போ காலையில் 6:30 போனோம், கோபூஜை நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் கோபூஜைக்கு தான் போவோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்துச்சு. சாமியும் ரொம்ப நல்லா இருந்தது, கூட்டம் இல்லாமல் இருந்தது, நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். காரில் வந்தப்போ டிரைவர் சொன்னார், இந்த மெயின் ரோடில், அதாவது செங்கல்பட்டு டு தாம்பரம் மெயின் ரோட்லேயே சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது, அந்த கோவிலும் பெருமாள் கோவில் அந்த அதனால ரொம்ப ஃபேமஸ். அது அங்கே போகலாம் சார் அப்படின்னாரு. சரின்னு அந்த கோவிலுக்கு போனோம் நாங்கள். அந்த கோவிலுக்கு போனோன்னே அந்த கோவிலில் வந்து பெரிய கோவில் சாமியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நரசிம்ம பெருமாள், அது வந்து கண் வந்து 3 கண்ணுடைய பெருமாள், அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் கோவில் வந்து ஒரு மலைன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன மலையாக இருக்கும். 3 ஸ்டெப்பு, 5, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸு, 5 ஸ்டெப்பு, இந்த மாதிரி 7 ஸ்டெப்பு, இந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன மலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில். அப்படி சுற்றி வந்தோம். அந்த கோவில் பிரகாரத்திலே வந்து பிரசாத கடை இருந்தது. பிரசாத கடையில் போய் பார்த்தா அங்கே வந்து பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளிசாதம் எல்லாம் இருந்துச்சு. அதோடு வந்து கல் தோசையும் தோசை மிளகா பொடியும் வச்சு கொடுத்தாங்க. அதுதான் வந்து அந்த கோவிலோட ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அந்த கல் தோசையும் மிளகா பொடியும் வாங்கிட்டு வந்தாங்க. வந்தால் உண்மையிலே அது ஸ்பெஷல் தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கவும் என் ஹஸ்பண்ட் வந்து திரும்பி வாங்கிட்டு வந்தார், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் போகும்போதும் செட்டிப்புண்ணியம் போயிட்டு வரும்போது இங்கே வந்து நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே தான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அவ்வளோ சாப்பிடுவோம். இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் நான் அங்கெல்லாம் போகலை, இனிமே தான் மறுபடியும் போக ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில். கோவிலும் சரி, அந்த மலையும், அந்த மலையை சுற்றி நிறைய குரங்குங்க ஓடும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பிரசாத கடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என் பையெல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே போனாவே ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம்மா, அப்புறமா வந்து உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. தஞ்சாவூர்லேருந்து தங்கச்சி பசங்க வந்திருந்தா, அப்புறம் அந்த மிளகா பொடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி அரைச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு 70% அந்த டேஸ்ட்டு வரும் கண்டிப்பாக. வந்து தங்கச்சி பசங்க வந்து கேட்பாங்க, பெரியம்மா இந்த பொடி எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கும் செஞ்சு கொடுப்பேன். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நான் இந்த கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். மற்றபடி வறுத்துட்டு ஆற வச்சு பொடிக்க வேண்டியதுதான். பொடி தயார் வந்து, ஆனால் காலையில் தான் சாப்பிடணும், இப்போ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்லாம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம்,
எந்திரிச்சு கேரட் ஜூஸ் போட்டு குடித்தோம் ரெண்டு பேரும். பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை குளிச்சுட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ராகி புட்டு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கணும், அப்புறம் வந்து தோசை, சும்மா ஒரு ஒரு தோசை தான், அது வந்து அந்த பொடியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தோசை ஊற்ற போகிறோம் அதுதான். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து அடுக்கி வச்சிடணும், அப்போ தான் க்ளீனாக வேலை புரியும். ராகி புட்டுக்கு வந்து ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு, மாவில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் தண்ணி எடுத்துக்கணும். கிழங்கு வந்து கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து ராகி புட்டு ரெடி பண்ணணும். புட்டு எடுத்து மாவு கிளறிட்டு உப்பு கலந்து மாவை கிளறிட்டு அந்த பாத்திரத்தில் வைக்கணும். அப்புறம் அடுத்து அந்த நாட்டு சர்க்கரை, வெல்லம், சாரி சுக்குப்பொடி, ஏலப்பொடி இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அந்த புட்டு வந்து வெந்த புட்டை இதில் எடுத்து கொட்டி கொஞ்சமாக நெய் விட்டு கிளற வேண்டியதுதான். அப்புறம் புட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து புட்டு வந்து ஒரு ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் புட்டு, அப்புறம் அந்த மாவு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய், மறுபடியும் மாவு, அது மாதிரி போட்டு தான் வேக வைக்கணும். வந்து நல்லா வெந்ததும் எடுத்து அந்த வெந்த அந்த ஸ்டீம் அந்த ஆவி போகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அது போதும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அப்புறம் வந்து தோசை ஊற்றணும். தோசை வந்து வந்து இந்த பொடியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தோசை. அதுவும் இல்லாமல் காலையில் வந்து வெறும் புட்டு அப்படின்னா கொஞ்சம் கணவர் யோசிப்பார், அதனால் சும்மா ஒரு தோசை இல்லைன்னு இட்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். சரி, அன்றைக்கி ஒரு தோசை ஊற்றுறோம். தோசை ஊற்றிட்டு அந்த பொடி வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த அந்த புட்டு வந்து இந்த குழாயிலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. வந்து வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வந்து இந்த சேனலில் பார்க்காதவங்க இது வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்படி அழுத்தும்போது அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே வந்து சேரும். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு ரெடி, அதை கத்தியால் குத்தி பார்த்தா அழகாக தெரியுது. அதான் சக்கரவள்ளி கிழங்கு, தோசை, மிளகாப்பொடி, ராகி புட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.